வணக்கம். காவலர் நாள் கொண்டாட்டங்கள் புலாப்போல் எனப்படும் போலீஸ் பயிற்சி மையத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜிப் துன்ரசாக், துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஜாஹித், போலீஸ் படைத்தலைவர் தன் ஸ்ரீ முகமது ஃபுசி ஹருன், போலீஸ் துறை உயர் அதிகாரிகள், பொதுமக்கள் என 1000 பேர் கலந்து கொண்டனர். சிறப்புரையாற்றிய பிரதமர் தமதுரையில் நாட்டின் பாதுகாப்பு நிலைத்தன்மைக்கு போலீஸ் படையினரின் பங்களிப்பு அளப்பரியது என்றார். மலேசிய போலீஸ் பலம் வாய்ந்தது என்றும் போலீஸ்காரர்களின் தேவைகள் கட்டம் கட்டமாக நிறைவேற்றப்படும் என்றார். போலீஸ்காரர்கள் வாங்கும் சக்திக்கு ஏற்ப அவர்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் அவர்களின் பொருளாதார நிலையை உயர்த்த 1.5 பில்லியன் அமானா பங்குகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் போலீஸ் படையினரின் அணிவகுப்பு, தற்காப்பு சாகசங்கள் செய்து காண்பிக்கப்பட்டன. கடந்த ஆண்டை காட்டிலும் குற்றக்குறியீடு 13,186 சம்பவங்கள் அல்லது 11.7% குறைந்துள்ளதாக தலைமை போலீஸ் படைத்தலைவர் தன் ஸ்ரீ முகமது ஃபுசி அருண் தெரிவித்தார். வன்முறை குற்றச் செயல்களும் 960 சம்பவங்கள் குறைந்த வேளையில் சொத்துக்கள் சார்ந்த 12,226 குற்ற சம்பவங்களும் குறைந்துள்ளதாக போலீஸ் பயிற்சி கல்லூரியில் நடைபெற்ற 211வது போலீஸ் தின கொண்டாட்டத்தின் போது அவர் தெரிவித்தார். குற்றக்குறியீடு குறைந்து காணப்பட்டினும் சமுதாயத்தின் மத்தியில் குற்ற பயம் இருப்பதாகவும் அதை களைய பல்வேறு சமுதாயம் சார்ந்த திட்டங்கள் இரட்டிப்பாக உயர்த்தப்படும் என்றார். 2013 முதல் பயங்கரவாத மிரட்டல் தொடர்பில் போலீசாரின் அணுக்கமான கண்காணிப்பு மற்றும் உளவு சேகரிப்பின் வழி 389 IS பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். பரேட் புந்தார் மற்றும் பகன்சராய் நாடாளுமன்ற தொகுதிகளின் பரிசன் நேஷனல் பங்காளி கட்சி தலைவர்களுடன் ரகசிய சந்திப்பு கூட்டத்தை நடத்தினார் டத்தோ ஸ்ரீ டாக்டர் அகமது ஜைத் அமிடி. துணை பிரதமரும் அம்னோ துணைத் தலைவருமாகிய அவர் 14வது பொது தேர்தல் இயந்திரத்தை தொடக்கி வைத்து அவ்வட்டார பரிசன் தலைவர்களுடன் கலந்தாலோசனை செய்தார். பேராக் மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காதரும் அங்கு உடனிருந்தார். அவ்விரு தொகுதிகளிலும் 14வது பொது தேர்தலுக்கான செயல்பாடுகள் குறித்து 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பின்னர் அவர் கிரியான் மக்களை சந்திக்கும் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்ள கிரியான் சென்றார். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜிப் துன்ரசாக் கிடாவிற்கு 2 நாள் அலுவல் பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். 2 நாள் பயணத்தில் ஜெராய், மிர்போ, படாங் திராப், குபாங் பசு, ஜெர்லூன் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளில் மக்களுடனான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என கிடா மந்திரி பசாரின் பத்திரிகை செயலாளர் தெரிவித்துள்ளார். தொடக்க கட்டமாக யான் பகுதியிலுள்ள மக்களுடனான நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்பார் என அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் உள்ள சுமார் 1.6 மில்லியன் பொதுச்சேவை ஊழியர்கள் 14வது பொது தேர்தலின் போது வாக்காளர்களாக அவர்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என பொதுச்சேவை துறையின் தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ ஜெய்னால் ரஹீம் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் மேம்பாட்டினை உந்தச் செய்யும் பொறுப்பை கொண்டிருக்கும் தரப்பினர் என்ற முறையில் நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து விதிமுறைகளை பொதுச்சேவை ஊழியர்கள் பின்பற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். வாக்காளர்களாக இன்னமும் பதிந்து கொள்ளாத பொதுச்சேவை ஊழியர்கள் விரைந்து அவ்வாறு செய்யுமாறு தான் ஸ்ரீ ஜெய்னால் ரஹீம் வலியுறுத்தினார். கிடா அலுஸ்டாரில் வடமண்டலத்திற்கான 2050 தேசிய உருமாற்ற திட்ட சிறப்பு உரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவ்வாறு தெரிவித்தார். மலாயா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மலேசிய இந்திய பட்டதாரி மாணவர்கள் ஒன்று கூடல் நிகழ்வில் நாடு தழுவிய நிலையில் 700 மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஊழலுக்கு எதிராக வளரும் குடிமக்களான மாணவர்கள் திரண்டெழுந்தால் வருங்காலத்தில் ஊழலே இல்லாத நாடாக மாற்ற முடியும் என்று சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட ஊழல் ஒழிப்பு வாரியத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஜுல்கிப்லி நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிகழ்வில் ஊழலை எதிர்க்கும் மலேசிய இந்திய பட்டதாரிகள் சங்கம் என்ற பெயரில் ஒரு சங்கமும் பதிவு பெற்றது குறிப்பிடத்தக்கது. ஜோஹூர் மாநிலத்தில் எந்த முன்னாள் அம்னோ தலைவர்களையும் காலுன்ற விடமாட்டோம் என்று அம்னோ மகளிர் அணி தலைவர் தன் ஸ்ரீ ஷரிசத் சூளுரைத்தார். ஜோஹூர் பரிசன் நேஷனல் மகளிர் அணியின் தேர்தல் கேந்திரத்தை தொடக்கி வைத்த போது அவ்வாறு கூறினார். பரிசன் நேஷனல் மகளிர் அணியின் ஒற்றுமை மிகவும் முக்கியம். ஒற்றுமையால் தான் ஜோஹூர் மாநிலத்தை வெல்ல முடியும் என்று வலியுறுத்தினார். வட சரவாக்கின் செபாப் மாநிலத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பெய்த அடைமழையால் வெள்ளம் ஏற்பட்டது. உலுசகான் சுற்றுவட்டார கிராமங்களில் வெள்ளம் 1 மீட்டர் உயரத்திற்கு சூழ்ந்ததாக சரவாக் தீயணைப்பு மற்றும் மீட்பு இலாக்கா தெரிவித்தது. அருகிலுள்ள பிந்துலு பட்டணத்திலிருந்து தீயணைப்பு குழு அங்கே விரைந்து சென்று பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றதாக தெரிவிக்கப்பட்டது. வரும் 14வது பொது தேர்தலில் பினாங்கை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பை தேசிய முன்னணி கொண்டுள்ளதாக அம்மாநில தேசிய முன்னணி தலைவர் தென் சான்யோ தெரிவித்துள்ளார். கடந்த 2 தவணைகளிலும் ஐசெகா பினாங்கை வழிநடத்தி வருகிறது. இருப்பினும் வரும் பொது தேர்தலில் சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் கூடுதலான தொகுதிகளை தேசிய முன்னணி கைப்பற்றுவதை நிராகரிக்க முடியாது என அவர் மேலும் குறிப்பிட்டார்.
பினாங்கில் ஏற்பட்ட வெள்ள பிரச்சினை, கடலடி சுரங்கப்பாதை நிர்மாணிப்பில் ஊழல் விவகாரம் ஆகியவை தேசிய முன்னணிக்கு சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துள்ளதாக தென் சான்யோ மேலும் தெரிவித்தார். நடப்பில் 40 சட்டமன்ற தொகுதிகளிலும் 10 தேசிய முன்னணி வசம் உள்ளது. 13 நாடாளுமன்ற தொகுதிகளில் 3 தேசிய முன்னணி வைத்துள்ளது. கோலாலம்பூர் தாமன் ஈகான்மாஸ் மறு மேம்பாட்டு திட்டம் 3 ஆண்டுகளில் நிறைவடையும் என கூட்டரசு பிரதேச அமைச்சர் டத்த ஸ்ரீ தங்கு அட்னான் தங்கு மன்சூர் தெரிவித்துள்ளார். இது பண்டார் துண்ட்ரசா மக்களின் சேவைகள் தொடர்பில் தேசிய முன்னணி அரசாங்கம் கொண்டிருக்கும் அக்கறையை பிரதிபலிக்கிறது என்றார். அவர் தாமன் ஈகான்மாஸ் உட்பட சிறி புலாவ் பினாங், சிறி மலாக்கா, சிறி ஜோஹர் ஆகிய அரசாங்க குடியிருப்புகளை உட்படுத்தி சுமார் 58.37 ஹெக்டேர் பரப்பளவில் அந்த திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிறு விமான நிலையங்களில் போக்குவரத்தை செயல்படுத்தும் வகையில் மத்திய அரசு உதான் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தின் மூலம் குறிப்பிட்ட நகரங்களுக்கு விமான போக்குவரத்தை தொடங்க முதல் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏற்படும் நஷ்டத்தை மத்திய மாநில அரசுகள் குறிப்பிட்ட அளவில் ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து சேலம் சென்னை இடையே ட்ரூஜெட் விமான நிறுவனம் விமான சேவையை தொடங்கியுள்ளது. சேலம் கமலாபுரத்தில் உள்ள விமான நிலையத்தில் இருந்து விமான சேவையை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடக்கி வைத்தார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் சபாநாயகர் தனபால், மத்திய மந்திரி பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் அமைச்சர்கள், எம்பிக்கள் உள்ளிட்டவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சென்னை போலீஸ் கமிஷனர் விஸ்வநாதன் உத்தரவின் பேரில் மாதவரம் துணை கமிஷனர் கலைச்செல்வன், எண்ணூறு உதவி கமிஷனர் தினகரன், புயல் உதவி கமிஷனர் பிரபாகரன் மற்றும் 63 போலீசார் இன்று காலை 6 மணிக்கு புழல் ஜெயிலுக்கு சென்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். கைதிகள் இருந்த ஒவ்வொரு அறைக்கு சென்று சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு கைதியிடம் செல்போன் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதை பறிமுதல் செய்தனர். மற்றொரு கைதியிடம் 2 சிறிய கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் செல்போன் சார்ஜர், சிம் கார்டு, ₹500 பணம் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜெயிலுக்குள் செல்போன், கத்திகள் பறிமுதல் செய்தது குறித்து புழல் போலீசில் புகார் செய்யப்பட்டது. போலீசார் வழக்கு பதிவு செய்து கைதிகளுக்கு செல்போன், பணம், கத்திகள் எப்படி கிடைத்தது என்று தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பீர்வா பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டான். இந்த துப்பாக்கிச் சண்டையில் ஒரு இளம்பெண் காயமடைந்தார். அவரை அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். சுட்டுக் கொல்லப்பட்டவனிடம் இருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். அந்த பயங்கரவாதி யார், எந்த அமைப்பை சேர்ந்தவன் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. காவிரி வேளாண்மை வாரியம் அமைப்பதை மத்திய அரசு கைவிரித்துவிட்டு அதற்கு பதிலாக காவிரி மேற்பார்வை ஆணையம் அமைக்க முடிவு செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் ஒரு குறிப்பினை தயார் செய்து மத்திய மந்திரி சபையின் ஒப்புதலுக்கு விரைவில் அனுப்ப உள்ளது. அதில் காவிரி வேளாண்மை வாரியம் என பெயரிடுவது பற்றி வலியுறுத்தப்படவில்லை என தெரிகிறது. காவிரி வேளாண்மை வாரியத்துக்கு பதிலாக காவிரி மேற்பார்வை ஆணையம் தான் அமைக்கப்படும் என தகவல்கள் வெளியாகி இருப்பது காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு பெரும் அதிர்ச்சியாக அமைந்துள்ளது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் GST-ஐ ஒரே வரையறைக்குள் கொண்டு வருவோம் என்று ராகுல் காந்தி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் பேசுகையில், GST அடிப்படையிலேயே காங்கிரசின் திட்டமாகும். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 5 நிலைகளில் இருக்கும் GST-ஐ ஒரே வரையறைக்குள் கொண்டு வருவோம். 5 நிலைகளில் இருப்பது கொள்ளை வரியாகும். கருப்பு பணத்தை வெளிநாட்டில் இருந்து மீட்போம் என்று கூறிய பிரதமர் ஒன்றுமே செய்யவில்லை. GST மற்றும் பண மதிப்பு நீக்கத்தால் நாட்டின் பொருளாதாரம் சீரழிந்துவிடும். இதனால் மக்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது என ராகுல் காந்தி தெரிவித்தார். அமெரிக்காவில் கடந்த மாதம் புளோரிடாவில் உள்ள பார்க்லேண்ட் பள்ளியில் புகுந்து மர்ம நபர் துப்பாக்கிச் சூடு நடத்தினார். அதில் மாணவர்கள் உட்பட 17 பேர் உயிரிழந்தனர். இதுபோன்ற சம்பவங்கள் அமெரிக்காவில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனவே துப்பாக்கி வைத்திருப்பதில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களில் மாணவர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் உள்ள பென்சில்வேனியா அவென்யூ மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் திரண்டனர். அவர்கள் துப்பாக்கி வன்முறை கலாச்சாரத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேரணியாக சென்று கோஷங்கள் எழுப்பினர். இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா என்ற நிறுவனம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் பேஸ்புக் நிறுவனத்திடமிருந்து தகவல்களை பெற்று மக்கள் மனதில் மாற்றத்தை உண்டாக்கி தேர்தலில் முடிவுகள் மாற பெரிதும் உதவி செய்ததாக குற்றச்சாட்டு எழுததே பேஸ்புக் பங்குகள் வீழ்ச்சியடைய காரணமாக இருந்தது.
பேஸ்புக்கில் இருந்து தகவல் திருடப்பட்டது உண்மைதான் என பேஸ்புக் நிறுவனம் மார்க் ஒப்புக்கொண்டது பலரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இதனால் சமூக வலைதளத்தில் டிலீட் ஃபேஸ்புக் என்ற ஹேஷ்டேக் வைரலானது. பலரும் பேஸ்புக் அப்ளிகேஷனை தங்கள் மொபைலில் இருந்து நீக்கினார்கள். இதனால் மார்க் ஜக்கர்பர்க் சொத்து மதிப்பு வெகுவாக குறைந்திருக்கிறது. பேஸ்புக் நிறுவனம் பங்கு வர்த்தகத்தில் ரூபாய் 65,000 கோடியை இழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் காலங்களில் இது மேலும் அதிகரிக்கலாம் என கூறப்படுகிறது. ஜோஹூர் பட்டத்து இளவரசர் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் மலேசிய காட்பந்து சங்கத்தின் தலைவர் பதவியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக விலகிக் கொண்டுள்ளார். ஜோஹூர் பார்வில் நடைபெற்ற மலேசிய காட்பந்து கூட்டு ஒத்துழைப்பு நிறுவனத்தின் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்கள் கூட்டத்தில் துங்கு இஸ்மாயில் தனது பதவி விலகல் கடிதத்தை காண்பித்தார். இதனால் வரை தம் மீது நம்பிக்கை கொண்டிருந்த ஆதரவாளர்கள் காட்பந்து அணிகள் உட்பட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக துங்கு இஸ்மாயில் தெரிவித்தார். நாடு தழுவிய நிலையில் காட்பந்து விளையாட்டுத் துறையில் ஈடுபட்டுள்ள பல காட்பந்து சங்கங்கள் உட்பட காட்பந்து கிளப்புகளின் பிரதிநிதிகள் துங்கு இஸ்மாயிலை பதவி விலக வேண்டாம் என கேட்டுக் கொண்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காலா படம் தணிக்கை சான்றிதழ் பெற தேவையான அனுமதி கடிதங்களை வர்த்தக சபையில் இருந்து தனுஷ் நிறுவனத்தின் பெயரில் பெறப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து ஏற்கனவே திட்டமிட்டபடி காலா படத்தை திரைக்கு கொண்டு வர தீவிர முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த படத்தில் ரஜினிகாந்துடன் ஹீமா குரோஷி, சமுத்திரகணி, நானா பட்டிக்கர், ஈஸ்வரி ராவ், அஞ்சலி பட்டீல், சயாஜி ஷிண்டே, ரவி காலே மற்றும் பலர் நடித்துள்ளனர். சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து இருக்கிறார். நடிகர் தனுஷ் தயாரித்திருக்கிறார். நன்றி. விடைபெறுகின்றேன். நான் ஜெகதீசன். உங்கள் ஊர்களில் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்த செய்திகளை எங்கள் மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி newsdisaigal@gmail.com. திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி.